நண்பர்களே இன்று நமது கீ சேனலில் நாம் பார்க்க இருப்பது ஆன்மீக நண்பர்களுக்கான பதிவு சனிப்பயிற்சி மற்றும் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த நேரத்தில் இதை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்பதால் இந்த பதிவு அதாவது குரு பயிற்சியை பற்றி குரு பயிற்சி என்பதை விட தட்சிணாமூர்த்தி வேறு குரு பகவான் வேறு என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு குரு பகவான் என்பவர் வேறு இருவரும் ஒருவர் அல்ல ஆனால் நிறைய பேர் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருவர்தான் என்று நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் உண்மையில் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவ வடிவம் குரு பகவான் என்பவர் கிரக வடிவம் இவர் சிவன் அவர் பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி என்பவர் முதலாளி குரு அதிகாரி தட்சிணாமூர்த்தி சிவகுரு குரு தேவகுரு தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழ் அமர்ந்து நான்மறைகளோடு ஆறு அங்கங்களையும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்குமரர் என்ற நான்கு பிரம்மரிஷிகளுக்கு போதிப்பவர் குரு பகவான் நவகோள்களில் குரு என்று வியாழனாக இருந்து உயிர்களுக்கு அவை ஜென்மங்களில் செய்த நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன்களை இடமறிந்து காலமறிந்து கொண்டு சேர்ப்பவர் தட்சிணாமூர்த்தி அறுபத்தி நாலு சிவ ஒருவர் குரு ஒன்பது கோல் தேவதைகளில் ஐந்தாம் இடத்தில் அங்கம் வகிப்பவர் சிவன் தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகள் இல்லாதவர் குருவோ உதயம் அஸ்தமனம் என்ற தன்மைகள் உடையவர் இத்தனை தத்துவ வேற்றுமைகளைக் கொண்டுள்ள இந்த இரு தேவர்களையும் குரு என்ற ஒற்றை சொல்லை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்தான் இவர் இவர்தான் அவர் என்று வாதிடுவது சரியல்ல தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தியாக அதாவது சிவகுருவாக வழிபடுங்கள் சில ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் என்றே மாற்றிவிட்டார்கள் அதற்கே அனைத்து பரிகார பூஜைகளையும் செய்கிறார்கள் குருவுக்கு அணிவிக்க வேண்டிய மஞ்சள் துணியை தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறார்கள் கடலை சாதம் போன்ற குரு கிரக நைவேத்திய பொருட்களை தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள் குரு பயிற்சி என்று தட்சிணாமூர்த்தி சன்னதியிலேயே ஹோமங்கள் அபிஷேக ஆராதனைகள் சாந்தி பரிகாரங்களை செய்கிறார்கள் இவை எல்லாம் தவறு என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றாலும் தட்சிணாமூர்த்தியும் குருவும் ஒன்றே என்று பலரும் வாதிடுகிறார்கள் குரு பகவான் என்பவர் தேவகுரு மட்டும்தானாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி என்பவர் குருவுக்கும் குருவான பெரிய குருவாம் அதனால் குருவுக்கு செய்வதை இவருக்கு செய்வதில் தவறில்லை என்று வாதிடுகிறார்கள் சிலர் குருவுக்கு அதி தேவதை தட்சிணாமூர்த்தி என்று சொல்கிறார்கள் அதுவும் தவறு குருவுக்கு அதி தேவதை இந்திரன் பிரத்யதி தேவதையோ பிரம்மதேவன் இதற்கான ஆதாரங்கள் பல நூல்களில் உள்ளன எனவே தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒன்றே என நம்மை நாமே குழப்பிக்கொள்ளக்கூடாது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி